வெல்கம் டு சாண்டிஸ் கிச்சன். நாம இன்னைக்கு முட்டை மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். தேவையான பொருட்கள் பாருங்க. முட்டையை இத மாதிரி பாயில் பண்ணி கட் பண்ணி வெச்சுக்கணும். வெங்காயம் மூணு வெங்காயம் பொடியா நறுக்கி வெச்சுக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி, ரெண்டு தக்காளி பொடியா நறுக்கனது, தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள். எண்ணெய் ஊத்திக்கோங்க. சோம்பு போட்டுக்கலாம். வெங்காயத்தை கொட்டிக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் வதங்கினதுமே உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. தக்காளியும் போட்டுடலாம். மஞ்சத்தூள் போட்டுருங்க. கொஞ்சம் வதங்கினதும் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இது நல்லா கொதிக்கணும், அதனால தண்ணி ஊத்தி கிரேவி மாதிரி ஆகணும். தண்ணி ஊத்திக்கோங்க. ஊத்திட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இதை இப்போ மசாலா நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ முட்டையை போட்டுக்கலாம். கடைசியா கொத்தமல்லியை மேலே போட்டுக்கோங்க. சூப்பரான முட்டை மசாலா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் அழுத்துங்க. தேங்க்யூ.